The end must justify the means. லட்சியத்தை அடைவதில் நேர்மை வேண்டும். நேர்மை இல்லாத எந்த லட்சியமும் தோல்வியில்தான் முடியும். நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், பாலும் தேனும் போல இப்படி நேர்மை என்பது நம் உயிரில் கலந்திருக்க வேண்டும். அதுக்காக நான் வந்து இங்கே எல்லாமே தப்பு தப்பா 50% 50% தான் இருக்குது. பாதி உண்மை பாதி போய், பாதி ஆண் பாதி பெண், பாதி நல்லவன் பாதி கெட்டவன், இப்படி தான் இங்கே வாழ்ந்தால் தான் ஏதோ கொஞ்சம் கால் வயிறு கஞ்சியாவது குடிக்க முடியும் என்று இருக்கிறது. அதனால் வந்து நாம் வந்து லட்சியம் அப்படின்ற மாதிரிலாம் எதையும் வந்து வகுத்து கொள்ளாமல் வாழ்ந்த வரிகள் லாபம் சொல்லி வாழ்ந்துட்டு போ. ஏன்னா பிகாஸ் இங்கே அப்படி தான் இருக்குது, இங்கே கோட்பாடுகள் அப்படி தான் இருக்குது, சட்டங்கள் அப்படி தான் வகுப்பட்டிருக்கு, சட்டங்கள் ஓட்டையாக இருக்குது, மக்களுடைய மனசும் ஓட்டையாக இருக்குது, எல்லாமே. ஆமாம், எல்லாத்தையும் செடி கொடி மிருகம் கிருகம் அது இது எல்லாமே ஒன்றை ஒன்றை சார்ந்து ஏமாற்றி தின்று அடித்து தின்று வாழும் நிலையில் இருப்பதால் இங்கே எதையும் சரியாக செய்ய முடியாது. அப்படி சரியாக செய்து வாழ்ந்தால் அது ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அவ்வளோதான்.